வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் 2024 எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம் பிளானுக்கான சீட்டா 2024 ரெண்டுக்குமான அபிஷியல் வெப்சைட் அப்படின்றது வந்து ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து விளம்பரத்தில் பார்த்துட்டு தான் வந்து என்னன்னா டேட் அண்ட் டைம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து அபிஷியலாக இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ டிரான்சிட் எக்ஸாம் அப்படின்றது மார்ச் 9 எம்பிஏ அண்ட் எம்சிஏக்கு நடக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம் பிளானுக்கு மார்ச் 10 நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான அபிஷியல் வெப்சைட் அப்படின்றது transit.annainu.edu. இந்த வெப்சைட்குள்ள வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரியான ஹோம் பேஜ் வரும். ஸோ இந்த ஹோம் பேஜ் அப்படின்றதான் வந்து என்னன்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன். அதே மாதிரி வந்து ஹால் டிக்கெட்டும் வந்து இந்த வெப்சைட்ல தான் வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்கோர் கார்டு அப்படின்றது வரும், அதுவும் வந்து இந்த பேஜில் தான் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக அப்படின்றத வந்து இந்த பதிவில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட், ஏதாவது வந்து பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அதை வந்து இந்த பேப்பரில் பார்த்துக்கலாம். இதை பார்த்துட்டு தான் வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து 10 எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு, அதே மாதிரி வந்து 7 பிப்ரவரி மாதம் வரைக்கும் வந்து டைம் இருக்குது அப்படின்றதையும் வந்து இந்த பதிவை பார்த்து தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர். இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரோக்ராமுக்கான காலேஜஸ் என்ன, இப்போ எம்பிஏனா எம்பிஏக்கு என்னெல்லாம் காலேஜஸ் வந்து ஜாயின் பண்ண முடியும், எந்தெந்த காலேஜஸ் எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக வந்து போகலாம் அப்படின்றத வந்து இந்த ப்ரௌச்சரில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி, எம்பிஏக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும், எம்சிஏக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும், அதே மாதிரி எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளானுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றதையும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் அப்படின்றதுல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு செப்பரேட் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கிறேன், அது இல்லை அப்படின்னாலும் வந்து இந்த பிடிஎஃப் அப்படின்றத டவுன்லோட் பண்ணி கூட வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. எம்சிஏ அண்ட் எம்பிஏக்கு வந்து 1000 ரூபாயும் எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1800 ரூபா அப்படின்றதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆல்ரெடி பார்த்த டேட் அண்ட் டைம் மறுபடியும் இருக்கா, எம்சிஏ அண்ட் எம்பிஏ மார்ச் 9 அன்னைக்கு காலையில் எம்சிஏவும் மார்ச் 9 அன்னைக்கு ஆஃப்டர்நூன் எம்பிஏக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சண்டே மார்ச் 10 அன்னைக்கு வந்து எக்ஸாம் அப்படின்றத இந்த பதிவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமானது எந்தெந்த சிட்டிஸில் வந்து எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்றது. ஸோ வந்து இந்த சிட்டிஸ்லேருந்து வந்து உங்களுக்கு நியர்பை சிட்டி எது வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஒன்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு அலாட் ஆகும். ஸோ ஓவராலாக 15 சிட்டிஸில் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது வந்து நடக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹால் டிக்கெட் அண்ட் ஸ்கோர் கார்டு நான் சொல்லியிருந்தேன், இந்த வெப்சைட்டில் தான் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஹால் டிக்கெட் அண்ட் ஸ்கோர் கார்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஹால் டிக்கெட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வந்து ஃபியூச்சரில் நீங்கள் எங்கெல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ் அட்மிஷன் பர்பஸ்க்கு வந்து ஃபில் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த பதிவில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது முக்கியமானது, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஹால் டிக்கெட்டோ அல்லது வந்து ஸ்கோர் கார்டோ ஃபியூச்சரில் தொலைச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து டூப்ளிகேட் காப்பி எப்படி வாங்குறது அதுக்கான டீட்டெயில் தான் வந்து இந்த 7.2 அப்படின்றது பாயிண்ட். இதுவும் நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருக்குறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான சிலபஸ், எம்பிஏக்குனா என்ன சிலபஸ், அதே மாதிரி எம்சிஏக்குனா என்ன சிலபஸ். எம்பிஏனா 5 டிவிஷன் இருக்கும், எம்சிஏனா வந்து 4 டிவிஷன் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம் பிளானுக்கான சிலபஸ் என்ன, அதுக்கான இண்டிவிஜுவல் ஸ்பெஷலைசேஷனுக்கான சிலபஸ் அப்படின்றது இந்த லிங்க்ல போனீங்க அப்படின்னா வந்து நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எம்பிஏக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எத்தனை கொஸ்டின்ஸ், அதே மாதிரி எவாலுவேஷன் ஸ்கீம் எப்படி வந்து எவாலுவேட் பண்றாங்க, என்ன நெகட்டிவ் மார்க் அப்படின்றத இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதே தான் எம்சிஏ கொடுத்துருக்காங்க, எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளானுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும், 4 கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்ட் ஆன்சர் எழுதினீங்கன்னா 1 மார்க் கரெக்டாக வரும். அதே மாதிரி ராங் ஆன்சரை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0.33 மார்க் வந்து போயிடும் அப்படின்றது தான் வந்து இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்மலைசேஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது, அதாவது வந்து நார்மல் மார்க்லேருந்து பர்சன்டேஜுக்கு வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்றக்கான ஃபார்முலா தான் வந்து இந்த ஃபார்முலா. இப்போ இதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து ஆன்சர் சீட், ஏன்னா ஓஎம்ஆர் சீட் தான் கொடுப்பாங்க. ஓஎம்ஆர் சீட்டை வந்து நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஆல்டர்னேட்டிவ் சீட் அப்படின்றத வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதை கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க அப்படின்றதும் வந்து இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்னு நம்ம தனியாக செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கிறோம், அதில் வந்து பார்த்து நீங்கள் டீட்டெயிலாக இன்னும் வந்து தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் டேட்டுக்கான அப்ளிகேஷன் எப்போ அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர். ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த இதில் அடங்கியிருக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் ஃபீஸ் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் பார்த்ததுன்னா இதில் செப்பரேட்டாக வந்து
அடுத்ததான் எலிஜிபிலிட்டி. நம்ம ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ல இருக்கிற எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் தான் வந்து இதுலயும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க ஏதாவது கிராஸ் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து கிராஸ் செக். அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சிலபஸ் எம்சிஏ அண்ட் எம்பிஏ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்ததே தான். இது போக எக்ஸ்ட்ராவா ஹோம் பேஜ்ல வேற என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023க்கான கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் பேப்பர் வந்து இதுல இருக்கும். ஸோ எம்சிஏக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து 2023ல கேட்ட கொஸ்டின்ஸ் இதுல வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா புக்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நான் அனுப்புன சாஃப்ட் காப்பில இருந்து எல்லாமே வந்து 2022 வரைக்குமான கொஸ்டின்ஸ் இருக்கும். 2023க்கான எம்சிஏ அண்ட் எம்பிஏ கொஸ்டின்ஸ் இருக்காது. அதை வந்து நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் இதுல போய் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் கீழே மறுபடியும் வந்து நம்ம ஹோம் பேஜ் போயிடலாம். ஹோம் பேஜ் போயிட்டு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ எப்படி வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது முக்கியமானது அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல நேம் வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருங்க. இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக கொடுங்க. யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இமெயில் ஐடியா கொடுங்க. அதுக்கப்புறம் மொபைல் ஆக்டிவ் இருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றதும் வந்து எந்த எக்ஸாம் எழுத போறீங்களோ அதை மட்டும் வந்து செலக்ட் பண்ணுங்க. நீங்க எம்சிஏ செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய எம்பிஏ எக்ஸாம் எழுதணும்னா முடியாது. ஸோ இந்த செலக்ஷன் அப்படின்றத கரெக்டா பார்த்து கொடுத்துருங்க. ஒரு எக்ஸாம் எழுத போறீங்களா அல்லது எம்சிஏ அண்ட் எம்பிஏ எழுத போறீங்களா அல்லது எம்சிஏ எம்பிஏ எம்இயும் எழுத போறீங்களா அப்படின்றத இந்த சாய்ஸ் செலெக்ஷன் அப்படின்றதுல கரெக்டா வந்து பார்த்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு வந்து எகைன் லாகின் பண்ணிட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் எஜுகேஷன் டீடைல்ஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த எம்பிஏ அண்ட் எம்சிஏ வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் மட்டும்தான் வந்து பொருந்தும், அடுத்தது ரெண்டு வேண்டியதுல. அதே மாதிரி டிப்ளமோவோ அல்லது ஹையர் செகண்டரி இருந்தாலும் வந்து எம்பிஏ அண்ட் எம்சிஏக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் தான். அதுக்கப்புறம் குவாலிஃபைங் டிகிரியும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நாலு லைன் தான் வந்து எம்பிஏ அண்ட் எம்சிஏக்கு. எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளான் வர்றவங்க மட்டும் வந்து கேட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கரெக்டாக. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான இமேஜ் முக்கியமானது. இது அப்லோட் போட்டோவும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றத வந்து அப்லோட் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களோட ஃபீஸ் வந்து ரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த போட்டோ அப்லோட் பண்ணும்போது வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படின்றது ஹைட் 300 pixels இருக்கும், வித்து வந்து 200 pixels இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சைன் அப்படின்றதும் வந்து ஹைட் 70 pixels ஆகும், வித்து வந்து 200 pixels இருக்கும். இன்கேஸ் இதை விட அதிகமா இருந்தது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்காது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு, என்னோட சைஸ் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டா கொடுத்துருக்கக்கூடிய இந்த போட்டோ ரீசைசர் இருக்கு இல்லைங்களா, இந்த லிங்க் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கான ஹைட் அந்த வித்தை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், சைஸையும் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். சைஸும் அதே மாதிரி 50 KB உள்ள இருக்கணும் போட்டோனா. அதே மாதிரி சைன் அப்படின்னா 11 KB உள்ள இருக்கணும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து எம்பிஏ அண்ட் எம்சிஏக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் எஸ்சி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ். மற்றவங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் அப்படின்றத வந்து அப்லோட் பண்ண வேண்டியதுல எம்இ எம்டெக் எம்ஆர் கம்பெனிக்கு இங்க கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட் அப்படின்றத நீங்க வந்து கண்டிப்பா உள்ள கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கைண்ட்லி லாகின் 2-3 days ஆஃப்டர்னு காமிக்கும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து அப்ரூவல் ஸ்டேட்டஸ் பெண்டிங்னு காமிக்கும், பேக் எண்ட்ல வெரிஃபை பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டட் வந்துடும். கம்ப்ளீட்டட் வந்துருச்சுன்னா ஓகே. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்ப வந்து ஹால் டிக்கெட் வந்து இஷ்யூ பண்றாங்களோ அப்ப லாகின் பண்ணி உங்களோட ஹால் டிக்கெட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஆன்லைன் ப்ரொசீஜர் அதாவது என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான மேனுவல் இதுதான். ஸோ வந்து போட்டோக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்க பாத்துக்கங்க. அதே மாதிரி வந்து சைனுக்கு எதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் எதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நீங்க கரெக்டா கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, 10th இருந்து 10th வரைக்கும் ஓப்பன் பண்ணீங்கன்னா கிளிக் ஏறுங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து ஒரு பட்டன் வந்து ஆக்டிவ்ல இருக்கும். ஸோ 10th வரைக்கும் வந்து இதுல போயிட்டு வந்துட்டு உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதையும் வந்து உங்களுக்கான டெமோ வீடியோ அப்படின்றது நிச்சயமா நம்ம இருக்கும். அது இல்லாம வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் வந்து transita@gmail.com அப்படின்னு கொடுத்துட்டு அபிஷியலா கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு வந்து மெயில் அனுப்பி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அல்லது வந்து 6374749314 என்னோட நம்பருக்கும் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் வந்து அதையும் வந்து நீங்க கிளியர் பண்ணி தொடர்ந்து டான்ஸ்கிளாக நிறைய பேசிட்டு இருக்கோம். நிறைய இன்னும் வரும் நாட்கள்லயும் வந்து முக்கியமான விஷயங்களை உங்களோட வந்து பேச போறேன். நன்றி.